தமிழக சட்டசபை தேர்தல் அறிவித்ததில் இருந்து தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. முதல்வர் எடப்பாடியார் முதல் திமுக தலைவர் ஸ்டாலின் வரை பம்பரமாக சுழன்று சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க பல வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தொண்டர்களுக்கு டீ போட்டு கொடுப்பது, தோசை சுடுவது, வாக்காளர்களின் துணிகளை துவைப்பது என பல வேலைகளை செய்து சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றாங்க. அந்த வகையில் பிரச்சார இடத்தில் மிகவும் பிரபலமாக இருந்து வருபவர் தான் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். ராயபுரம் தொகுதியில் மீண்டும் களமிறங்கியுள்ள அவர் பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஓட்டு கேட்டு செல்லும் இடமெல்லாம் சைக்கிளில் செல்வது, ரிக்ஷாவில் செல்வது, மீன் வண்டியில் செல்வது என பரபரப்பாக ஓட்டு கேட்டு வருகிறார். இதனிடையே ராயபுரத்தில் நடைபெற்று வரும் ருத்ரா தாண்டவம் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் வாக்கு கேட்டது. இப்ப ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. மோகன்ஜி இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் திரௌபதி, ரிச்சர்ட் ரிசி நாயகனாக நடித்திருந்த இப்படம் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்தாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை அடுத்து ருத்ர தாண்டவம் என்ற படத்தை இயக்கி வருகிறார் இயக்குனர் மோகன்ஜி. திரௌபதி பட நாயகன் ரிச்சர்ட் ரிசி தான் இந்த படத்திலும் நாயகனாக நடிக்கிறார். சின்னத்திரை சீரியல்களில் நடித்து பிரபலமான தர்ஷா குப்தா ஹீரோயினாக நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது ராயபுரத்தில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது ராயபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் இயக்குனர் மோகனை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அதோடு அவரின் புதிய படத்திற்கு வாழ்த்துக்களையும் கூறி சென்றார். இது சினிமா வட்டாரத்தில் தற்பொழுது உன்னிப்பாக கவனிக்கப்படும் விஷயமாக மாறியிருக்கு. மோகன்ஜி இயக்கத்தில் தற்போது உருவாகி வரும் ருத்ர தாண்டவம் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்ததாக தெரிகிறது. பார்க்கலாம் நண்பர்களே படம் எப்படி இருக்கும் என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.